கோபிநாத் அவரோட ஆசிரியர். அவர் அட்டையான வாசல படிச்சுட்டு அவர் கடைசி அவர் ஆசிரியர் வந்தபோது அவர் ஆங்கிலத்தில் செய்தி வாசிப்பார், ரெண்டீட்டில் செய்தி வாசிப்பார். அந்த சம்பளத்துக்காக தான் வாசிப்பார். அதுக்காக அவரை பிடிக்கிட்டாங்க. பிடிச்ச ஆமிக்காரரை கூட எனக்கு தெரியும், ஃபோன் போல் தான் இருந்தோம் அந்த ஆமிக்கார். அவர் தான் பிடிச்சி அவர் தான் பிடிச்சவர். பிறகு நான் நின்னையிலே அங்கங்கே மன்றாடி எல்லாம் செய்து முடித்த பிறகு இருக்கான் பவுனியாக வச்சுக்கான்றான். கண்டு திரும்பி போகணுக்கு அவங்க போயிட்டாங்க. பிறகு நானே அப்படியே சிஏ ஆஃபீஸுக்கெல்லாம் போய் சொல்லி இதெல்லாம் செய்து பார்த்தேன். அவங்க எல்லாம் கம்ப்யூட்டர் ஏற்றினாங்க, ஏற்றிக்கொண்டு என்னென்ன செய்தவங்க சரி ஐயா எல்லாம் செய்து தரலாமல் இதுவரைக்கும் எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. அதனால் ரொம்ப நாங்கள் ரொம்ப அவர் மட்டும்தான் எனக்கு பிரியம், ஒரு சின்ன பிரியம் இருக்கிறான். அவரோட அவர் இல்லாமல் இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ரொம்ப கஷ்டங்களில் இருக்கிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும். இந்த புள்ளையே தேடி தருவோம், இருக்கிறாண்டாலும் நாங்கள் எடுக்கிறப்படியாக எடுப்போம். இருக்கிற இடத்தையும் காட்டுறாங்கல்ல, நீங்கள் போய் சரி வர மாட்டேங்குது. அதே மாதிரி எல்லா பிள்ளைகளையும் கூட உண்மையிலேயே எடுத்துறோம். நாங்கள் இப்படி நெடுவிப்பு அறிவாரை நல்லா துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆக எங்களை பிள்ளைகளை எப்படியாவது எங்கள் பிள்ளையை தேடிக்கிறோங்கிறாக உங்களை மண்டாடி கேட்டுக்கொள்கிறாங்க. உங்களை கூட அவர்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அமலாக்கப்பட்ட உறவுகள் இந்த குடும்பங்களாகிய நாங்கள் இன்று 63 நாட்களாக எங்களது இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உறவுகளின் வருகைக்காகவும் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு இராணுவத்திடமும் இலங்கை அரசிடமிருந்து எங்களிட உறவுகளை கையளிக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகள் கொல்லப்படவில்லை. யுத்தம் முடிஞ்ச பிறகு கையளிக்கப்பட்ட எங்களது உறவுகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நல்லாட்சி அரசாங்கம் எங்களுடைய உறவுகளை எங்களுடன் சேர்க்க வேண்டும் என்று எல்லோ இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சார்பாக கேட்டு நிற்கின்றோம். நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கியது ஐநா கூட்டத்தொடரிலாவது ஒரு அழுத்தத்தை கொடுத்து எங்களுடைய உறவுகளை எங்களுடன் சேர்ந்து வாழ வைக்க இந்த ஐநாவாவது முயற்சி எடுக்குமெண்டு. ஆனால் ஐநா கூட்டத்தொடர் முடிந்தும் எல்லோரும் தாம் தாம் தங்களுடைய வேலைகளில் கவனம் செலுத்துகிறார்களே தவிர எங்களுடைய உறவுகளின் வருகைக்கும் எங்களுடைய கண்ணீருக்கும் யாருமே பதில் சொல்ல முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். நிச்சயமாக மேன்மது ஜனாதிபதி அவர்களும் பிரதமரும் எங்களுடைய உறவுகளின் விடுதலைக்கும் எங்களுடைய கண்ணீருக்கும் சாதகமான பதிலை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். வருகின்ற 27ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டம் தழுவிய பெரிய கவனயீர்ப்பு போராட்டம் நடத்துவதும் ஒரு பூரண கர்த்தாலை அனுஷ்டிப்பதற்குமாக நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சகல அமைப்புகளும் அரச நிறுவனங்கள் கூட எங்களுடைய உறவுகளின் விடுதலைக்காகவும் எங்களுடைய சகோதரர்களின் விடுதலைக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளின் விடுதலைக்காகவும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதோடு பாடசாலை சமூகம், பல்கலைக்கழக மாணவர்கள், வர்த்தகர்கள், வர்த்தகர்கள் அனைவரும் எல்லோரும் கிராம மட்ட அமைப்புகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை கருத்திற்கொண்டு பூரண கர்த்தால் அனுஷ்டித்து எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும், வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். எங்களுடைய கவனயீர்ப்பு போராட்டம் 63 நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலும் எங்களுடைய போராட்ட வடிவங்களை மாற்றி எமது உறவுகளின் விடுதலைக்காகவும் எமது பிள்ளைகளோடு நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த போராட்டத்தினை மாற்றி வேறு வடிவமாக்கி எங்களுடைய தொடர்ச்சியான போராட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். வருகின்ற 27ஆம் தேதி பூரண கர்த்தாலை தொடர்ந்து வேறு வேறு விதமான வடிவங்களில் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல இருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிடப் போவதில்லை. எங்களுடைய கோரிக்கைக்கு சாதகமாக இலங்கை அரசு அதோடு சார்ந்தவர்களும் மேன்மதகு ஜனாதிபதி பிரதமர் அந்த எங்களுடைய கருத்துக்களை கவனத்தில் கொண்டு நிச்சயமாக எங்களுக்கு சாதகமான பதிலை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம்.